செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே, அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே, அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் புறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்மள பொங்கிட துணை வந்தானே, தந்தன தந்தன தர தந்தானே, மண்மள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மானாவாரி நிலக்கடலை சாகுபடியில் புதிய ரகங்கள் மற்றும் முக்கிய தொழில்நுட்பங்கள் குறித்து வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் வேளாண் அறிவியல் நிலைய வேளாண் விரிவாக்கத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் நூர்ஜஹான் ஏகேஏ ஹனீஃப் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. வெற்றிலை வள்ளி கிழங்கு சாகுபடியில் வெற்றி கண்ட தேனி மாவட்டம் சீலியன்பட்டி கிராம விவசாயி பி எஸ் அருண்குமார் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மாநில அளவிலான சராசரி வானிலை, தமிழ்நாட்டில் இன்று காலை வரையிலான வடகிழக்கு பருவமழை பொழிவு மற்றும் தமிழ்நாட்டில் 11/12/2015 வெள்ளிக்கிழமை காலை வரையிலான வடகிழக்கு பருவமழை பொழிவு பற்றி அறிவிப்பு. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க. வெற்றிலை வள்ளிக்கிழங்கு சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி பி எஸ் அருண்குமார். இவர் தேனி மாவட்டம் சீலியம்பட்டி கிராம விவசாயி ஆவார். பாரம்பரிய முறையில் செண்டுமல்லி சாகுபடியினை மேற்கொண்டு வரும் இவர் அதிக லாபம் தரக்கூடிய வெற்றிலை வள்ளிக்கிழங்கு சாகுபடி தொழில்நுட்பங்களை தேனி காமாட்சிபுரம் வேளாண்மை அறிவியல் நிலைய வழிகாட்டுதலின் பேரில் வெள்ளை ரக கிழங்கினை பயிரிட்டு அதன் மூலம் அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது, சிலையம்பட்டி கிராமத்தில் அருண்குமார் என்னும் விவசாயி வித்தியாசமான முறையில் வெத்த வள்ளி கிழங்கு என்னும் செடியை நடவு செய்துள்ளார். அவர்களை பற்றி இப்பொழுது அவருடைய அனுபவங்களை இப்பொழுது பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன போட்டிருந்தீங்க? இதுக்கு முன்னாடி செண்டு பூ போட்டிருந்தோம், இப்போ 2 வருஷமாக இதை போட்டிருக்கோம். ஏன் இதுக்கு மாறினீங்க? இது நல்ல இது லாபம் கிடைக்கிது இதில். அதில் விட இதுக்கு அதிகமாக அதை விட இதில் நல்ல இது கிடைக்கும் லாபம். இதில் இது விதையில எங்கே விதைச்சிட்டுல எங்கே வாங்குவீங்க? கிழங்கு தான், விதை இல்லை, கிழங்கு வச்சுருக்கோம் வீட்டில். நீங்களே வீட்டிலேருந்து போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க? வீட்டில் கிழங்கு வச்சுருந்தோம், இப்போ எடுத்து நட்டுருக்கோம். இதில் ரகம் எத்தனை இருக்குது? 2 ரகம் இருக்குது. என்னென்ன? ஒன்று சிவப்பு கிழங்கு, ஒன்று இருக்குது வெள்ளைக்கிழங்கு. நாங்கள் ஒரு இருக்குது வெள்ளைக்கிழங்கு. சிவப்பில் அதிகமாக வருமானம் வருமா இல்லை வெள்ளையில் அதிகமாக? நாங்கள் வெள்ளை தான் போட்டிருக்கோம், வெள்ளை நல்லா கிடைக்குது வருமானம். இது எத்தனை மாதம் பயிர்? 8 மாதம் பயிர். 8 மாதம் முடிஞ்சோடனே 8 மாதம் முடிஞ்சோடனே அறுவடை பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். எத்தனை பேர் வந்து அறுவடை வருவாங்க சார்? அது ஆள் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். எவ்வளோ ஒரு இது எவ்வளோ ஏக்கரில் போட்டிருக்கீங்க சார்? நாங்கள் 2 ஏக்கர் போட்டிருக்கோம். உங்களோட தொழில் இது மட்டும்தானா இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணுறீங்க சார்? இல்லை, நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், கேட்டீங்க காலேஜ். அப்பப்போ அப்பாவுக்கு உதவி பண்ண வந்துருவேன். இது அப்பா தான் பார்த்துட்டு இருக்காங்களே? இதெல்லாம் அப்பா வேலை ஃபுல் நேரம் அப்பா இருக்காரு, நான் அப்பப்போ அப்பா உங்களுக்கு உதவிக்கு வந்துடுவேன். இது நீங்கள் சின்னமனூரில் போய் டேரெக்டாக வித்துட்டு வந்துடுவீங்களா இல்லை? இல்லை, மார்க்கெட்டில் சின்னமனூரில் விடுவோம், தேனியில் கொண்டு போய் விடுவோம். எங்கிட்ட நேரடியாக வந்து வாங்குறவங்களும் இருக்காங்க. உங்களுடைய விவசாயம் மேலும் வளர்ச்சியடைய எங்களது வாழ்த்துக்கள். மேலும் உங்களுக்கு விவரம் வேண்டுமென்றால் அருகில் உள்ள வேளாண்மை அறிவியல் மையத்திற்கு சென்று உங்களுடைய விவரங்களை கேட்டு உங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் பெற விவசாயி பி எஸ் அருண்குமார் அவர்களை
பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஏழு ஒன்று ஐந்து ஆறு ஐந்து எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான பயிர் பாதுகாப்பு, உரமிடல், கால்நடை வளர்ப்போருக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போன்றவற்றினை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அதிக காற்றின் ஈரப்பதம் எதிர்பார்க்கப்படுவதால் நெற்பயிரில் குலைநோய் தாக்க வாய்ப்புள்ளது. இதனை கண்காணித்து தகுந்த பயிர் பாதுகாப்பு செய்யவும். அதிக மண் ஈரம் மற்றும் காற்றின் ஈரப்பதம் காரணமாக மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் அதிகமாக தென்படும். இதனை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன்டசம் மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். எதிர்பார்க்கப்படும் வேகமான காற்றின் காரணமாக 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு கரும்பு பயிர்களுக்கும் சாயாமல் முட்டுக் கொடுக்கவும். கோழி பண்ணைகளில் அதிவேக காற்றினால் ஏற்படும் பாதிப்பினை தவிர்க்க கோழி கூடாரங்களில் ஈர சாக்கினை தொங்கவிடவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்து வரும் 5 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பொழிய வாய்ப்புள்ளதால் மழைநீர் தேங்கி நிற்கும் இடங்களில் சம்பா பயிரில் மேலூரம் இடுவதை தவிர்க்கவும். சம்பா நெற்பயிரில் ஊட்டச்சத்து பற்றாக்குறை தென்பட்டால் இதனை நிவர்த்தி செய்ய 1 ஏக்கருக்கு 22 கிலோ யூரியா, ஜிப்சம் 18 கிலோ, வேப்பம் புண்ணாக்கு 4 கிலோ என்ற அளவில் கலந்து இரவு முழுவதும் வைத்து பின்னர் 10 கிலோ மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் கலந்து தண்ணீர் வழிந்தவுடன் வயலில் இடவும். தற்பொழுது நிலவும் வானிலையின் காரணமாக சம்பா நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் மற்றும் இலை கீறல் நோய்கள் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 20% பசுஞ்சாண கரைசலை நோய் அறிகுறி தென்பட்டவுடன் ஒரு முறையும் பிறகு 15 நாட்கள் கழித்து ஒரு முறையும் தெளிக்கவும். தெற்கு மண்டலம் ஒன்றில் விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் தினங்களில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுவதால் மழை உள்ள சமயங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்த்து அவற்றை கொட்டில்களில் பாதுகாப்பாக பராமரிக்கவும். வரும் தினங்களில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுவதால் வாழைக்கு நீர்ப்பாசனம் செய்வதை தவிர்த்து போதிய வடிகால் வசதி செய்யவும். முட்டு கொடுத்து அதிக காற்றின் வேகத்திலிருந்து வாழையை பாதுகாக்கவும். தெற்கு மண்டலம் 2 விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்த 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் தங்களுடைய நெற்பயிர்களுக்கு பூச்சி மருந்தை அடிப்பதையும் மற்றும் உரமிடுவதையும் தள்ளி போட வேண்டும். நெற்பயிரில் பழுப்பு நிற நோய் காணப்பட்டால் அதனை கட்டுப்படுத்த விவசாயிகள் 10 முதல் 15 நாட்கள் இடைவெளியில் 2 முதல் 3 முறை மென்கோசெப் 2 கிராமை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். நெற்பயிரில் இலை சிலந்தியின் தாக்குதல் தென்பட்டால் இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு டைகோபால் 500 மில்லி அல்லது நனையும் கந்தகத்தூள் 400 மில்லி என்ற அளவில் 400 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். பருத்தியில் இலை பழுப்பு நோயை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு சல்ஃபேட் மற்றும் டெட்ராசைக்ளின் கலவையை 100 கிராம் மற்றும் காப்பர் ஆக்சிக்ளோரைடு 125 கிராம் கலந்து தெளிக்கவும். மேலும் 2 அல்லது 3 முறை 10 நாள் இடைவெளியில் தெளிக்கவும். தொடர்ந்து வயல்களில் தண்ணீர் தேங்குவதால் கரும்பில் இரும்பு சத்து பற்றாக்குறை காணப்படும். ஆகவே இரும்பு சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்ய 250 கிராம் ஃபெரஸ் சல்ஃபேட் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். மக்காச்சோளத்தில் அடிசாம்பல் நோயை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு மெட்டலாக்சைல் மற்றும் மென்கோசெப் 100 கிராம் ஆகியவற்றை விதைத்த 20ஆம் நாளில் தெளிக்கவும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மாவட்டத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரை மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பயிர்களில் இலைப்பேன் தென்பட்டால் டைமிதோயேட் 1 கிராம் என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். தேயிலையில் கொப்பள நோயை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு பிரப்பகோனசோல் 50 மில்லி மற்றும் காப்பர் ஆக்சிக்ளோரைடு 84 கிராம் கலந்து தெளிக்க வேண்டும். வரும் வாரத்தில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுவதால் டீ தோட்டத்தில் மண்ணின் அமிலத்தன்மையை சமப்படுத்த டோலமைட் இட வேண்டும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. நாமக்கல் மாவட்டத்தில் குறைந்த வெப்ப அளவு மட்டுமே நிலவும் என்பதால் கோழிகளில் தீவன எடுப்பு உயரும் வாய்ப்புள்ளது. அதிக எரிசக்தி, சரியான புரதம், அமினோ அமிலங்கள் மற்றும் ஈரத்தன்மையால் ஏற்படும் பூஞ்சையை கட்டுப்படுத்தும் மருந்துகள் கொண்ட தீவனம் தயாரித்து உடனுக்குடன் பயன்படுத்துவதால் முட்டை உற்பத்தியை தக்க வைத்துக் கொள்ளலாம். தற்போது பெய்த மழை மற்றும் தட்பவெப்ப சூழ்நிலை காரணமாக நெல்லில் பாக்டீரியா இலைக்கருகள் மற்றும் குலைநோய் வர அதிக வாய்ப்பு இருக்கிறது. இதனால் இலைகளின் ஓரங்களில் கருகியும் மற்றும் இலையின் கண் வடிவ அறிகுறியும் காணப்படும். அப்படியிருந்தால் லிட்டருக்கு சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் 2 கிராம்,
மற்றும் லிட்டருக்கு ட்ரைகோடெர்மா விருடி 2 கிராம் என்ற அளவில் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. காய்ந்த நோய் பூசானம் இல்லாத தீவனங்களை கோழிகளுக்கு கொடுக்கவும். பயிர்களுக்கு உரங்கள் அளிக்க வேண்டாம். நெற்பயிர் மற்றும் பிற பயிர்களில் உள்ள அதிகமான நீரை வெளியேற்ற வேண்டும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வாழை கஞ்சிகள் மழை நீரினால் சேதம் ஏற்படுவதை தடுக்க வடிகால் வசதி செய்யவும். வரும் நாட்களில் 59 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் இளம் பருவம் காய்ப்பதற்கு முன் மற்றும் காய்க்கும் பருவத்தில் உள்ள தென்னை மரங்களுக்கு உரமிடுதலை தவிர்க்கவும். ரப்பரில் புது துளிர் மற்றும் பூக்கும் பருவத்தில் பாலித்தீன் ரெயின் கார்டை மரத்தில் பால் வடியும் பகுதியின் மேல் பொருத்தவும். இதனால் மழை காலங்களிலும் பால் வெட்டலாம். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 641003 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 042266111319. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCLலின் பரௌனி மற்றும் BVFCLலின் நாமருள் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 1 50 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 27.9 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 23.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 80.2%, காற்றின் வேகம் மணிக்கு 3.5 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 42.7%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 24.2 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 8.1 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 234.9 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 1064.8 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 6.2 ஆகவும் இருந்தது. தமிழ்நாட்டில் இன்று காலை வரையிலான வடகிழக்கு மழைப்பொழிவு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் 22 சென்டிமீட்டர் ஆகவும், தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூரில் 9 சென்டிமீட்டர் ஆகவும், பேராவூரணியில் 8 சென்டிமீட்டர் ஆகவும், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி ஆகிய பகுதிகளில் 8 சென்டிமீட்டர் ஆகவும், ஏனைய பகுதிகளில் 5 முதல் 4 சென்டிமீட்டர் ஆகவும் மழைப்பொழிவு பதிவானது. தமிழ்நாட்டில் 11-12-2015 வரையிலான வடகிழக்கு பருவமழையின் பொழிவு. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, நாகப்பட்டினம், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் 2.4 சென்டிமீட்டர் வரையிலான மழையும், வடக்கு, வடகிழக்கு, வடமேற்கு, மேற்கு ஆகிய மண்டலங்களில் 0.4 சென்டிமீட்டராகவும் மழை பொழிய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிவிக்கை தெரிவிக்கின்றது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் தென் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்களில் பரவலாக கனமழை இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கின்றது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். மீனவர்கள் கடலுக்கு எச்சரிக்கையுடன் செல்லவும்.
இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் போன் காலையில சாயங்காலம் ராத்திரி பகல்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர் பேசிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஓ, இதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்ப பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனைய போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துரும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துரும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்தது நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன் விவசாயிகள் கால் சென்டர். எண்ணெய் வித்து பயிரான நிலக்கடலை சாகுபடியில் உலக அளவில் இந்தியா மூன்றாவது இடத்தினை வகிக்கின்றது. பொதுவாக நிலக்கடலை பயிர் மானாவாரியிலும் இரவை பயிராகவும் சாகுபடி செய்யப்படுகின்றது. இதற்காக கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மானாவாரிக்கு ஏற்ற நிலக்கடலை ரகங்கள் மற்றும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகங்களையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. மேலும் மானாவாரிக்கு ஏற்ற புதிய ரகங்கள் மற்றும் அதற்கான சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் வேளாண் அறிவியல் நிலைய வேளாண் விரிவாக்க துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் நூர்ஜஹான் ஏகே ஹனீஃப் அவர்கள் விளக்குகிறார். பார்த்தோம்னா வெண்ணெய் வித்து பயிர்களில் நம்ம இந்தியா வந்து ரொம்ப முன்னிலையிலே இருக்குது. உலக அளவில் பார்த்தோம்னா மூணாவது இடத்துல நம்ம இந்தியா இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணங்கள் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அதை சார்ந்த இந்திய அளவில் உள்ள பல்வேறு ஆராய்ச்சி நிலத்திலிருந்து வெளியிடப்பட்ட பல்வேறு ரகங்கள் ஆகும். நம்ம ஊரில் பார்த்தோம்னா இந்த நிலக்கடலை சாகுபடி வந்து மானாவாரியாகவும் இரவை பயிர்களையும் செய்கிறோம். மானாவாரி பயிர் வந்து 70% மானாவாரி பயிராக தான் நம்ம செய்கிறோம். தமிழகத்தில் பார்த்தோம்னா 600,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நம்ம நிலக்கடலை பயிர் செஞ்சிட்ருக்கோம். அதுலேருந்து 1,100,000 டன்கள் உற்பத்தி செஞ்சுருக்கோம். வேலூர் மாவட்டத்தில் பார்த்தோம்னா நிலக்கடலை முதன்மை பயிராக இருக்குது. நிலக்கடலை வந்து 52,000 ஹெக்டேர் அளவில் பயிர் செய்கிறோம். இதுலேயுமே மானாவாரி அதாவது கரீஃப் பருவத்தில் 44,000 ஹெக்டேர் நிலத்தில் நம்ம பரப்பில் நிலக்கடலை பயிர் செய்யப்படுகிறது. இரவி பயிராக ஒரு ஒன்லி 8,000 பயிர் தான் நம்ம 8,000 ஹெக்டேர் தான் பயிர் செஞ்சுருக்கோம். பட்டம் பார்த்தோம்னா நம்ம நிலக்கடலையில் பொறுத்த வரைக்கும் 4 பட்டத்தில் நம்ம செய்யலாம். ஆடி பட்டம், புரட்டாசி பட்டம், கார்த்திகை பட்டம், சித்திரை பட்டம் அப்படின்னு செய்யலாம். இருந்தாலும் நமக்கு வந்து மானாவாரியில் வந்து ஆடி பட்டத்தில் தான் அதிகமாக விவசாய பெருமக்கள் பயிர் செய்கிறாங்க. அதாவது ஜூன் ஜூலை மாவட்டத்தில் அப்போ வந்து அந்த தென்மேற்கு பருவ மழை நமக்கு நிறைய கிடைக்கும். அந்த டைமில் அதுவும் ஜூலை 15 நம்ம விதைப்பு செஞ்சிட்டோம்னா நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா கார்த்திகை பட்டம் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் நம்ம அடுத்த இது அதாவது இரவை பயிராக நம்ம நிலக்கடலையை சாகுபடி செய்யலாம். இதுக்கு வந்து நம்ம வேலூர் மாவட்டத்துக்கு பரிந்துரைக்கப்பட்ட என்னென்ன ரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட தமிழ்நாடு வேளாண்மை கழகத்தை சார்ந்த திண்டிவனம் எண்ணெய் வித்து ஆயில் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. அவங்க மூலமாக உருவாக்கப்பட்ட TMV 2, TMV 7, TMV 13 போன்ற ரகங்களை நம்ம உபயோகப்படுத்தலாம். இந்த TMV 2 ரகம் வந்து ரொம்ப பழமையான ரகம். இதில் வந்து சின்ன சின்ன விதையாக இருக்கும். இந்த நிலக்கடை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் வந்து மானாவாரிக்கு ரொம்ப ஏற்றது. விவசாயிகளெல்லாம் இதை ரொம்ப விரும்பி காலகாலமாக செஞ்சுட்டு வர்றாங்க. நம்ம நிலக்கடை ரகத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் சத்தை தான் அதிகமாக பார்க்குறோம். ஏன்னா கடலையை வந்து நம்ம அடுத்தது வந்து சாகுபடி செஞ்சுட்டு மார்க்கெட்டில் விற்கிறோம். நிறைய பேர் வந்து மில்லுக்கு கொடுத்துருவோம்.
அப்போ வந்து எண்ணெய் சத்து அதிகமாக அந்த பர்சன்டேஜ் அதிகமாக வந்தால் தான் நம்ம மில்லுக்கு வந்து உங்களுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும். அதை பொறுத்து வந்து நிலக்கடை ரகங்களும் மாறுகின்றன. இப்போ டிஎம்பி 2ன்ற ரகம் வந்து எண்ணெய் சத்து வந்து 49.4% நமக்கு எண்ணெய் சத்து கிடைக்குது. அடுத்தது வந்து டிஎம்பி 7 அதுக்கு அடுத்தபடியாக இம்ப்ரூவ் செஞ்சு அதை மேன்மைப்படுத்தி அடுத்த ரகமாக வெளியிடப்பட்டோம். இதுவுமே பரவலாக நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே பயிர் செஞ்சிட்ருக்கோம். அந்த டிஎம்பி 7ன்ற ரகம் இதுக்கும் வந்து 49.6% எண்ணெய் சத்து இருக்கிறது. இது வந்து அந்த டிஎம்பி 2ஓட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கனால மில்லுக்காகவும் இது நல்லா பயன்படுத்தலாம். இதை இது கொஞ்சம் பருத்தமான விதைகளாகவும் இருக்கும். இது நல்லா மானாவாரிக்கும் யூஸ் பண்ணலாம், இரவி பயிராகவும் யூஸ் பண்ணலாம். இது இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா டிஎம்பி 13 என்ற ஜிஎன் 13 2006 இது புதிதாக வெளியிடப்பட்டது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தா நிறைய டைம் வந்து வறட்சி வந்துடுது. அந்த தென்மேற்கு பருவ காலத்துலேயும் நமக்கு இந்த ஜூலையில் நிறைய டைம் மழை வராமல் போயிடுது, இல்லை கடைசிலேயும் மழைகள் வராமல் போயிடுறதுனால பயிர் மகசூல் வந்து காய்கள் காய்க்கிற பிடிக்கிற தன்மை எல்லாமே குறைஞ்சி போயிடுது. அதுக்கு ஈடு பண்ணுறதுக்காக நம்ம டிஎம்பி 13 ஜிஎன் 13 என்ற ரகத்தை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டது. இது வந்து காய் பிடிக்கும் தருணத்தில் வறட்சி வந்தாலும் அதை தாங்கி நல்ல மகசூல் தருது. மானாவாரியில் 1600 கிலோ வரைக்கும் தருது. இரவை பயிரில் இன்னும் 2500 கிலோ வரைக்கும் நமக்கு இந்த இதில் இந்த டிஎம்பி 13ன்ற ரகத்தில் நமக்கு மகசூல் கிடைக்குது. விருதாச்சலம் ஆராய்ச்சி நிலையத்துலேருந்து 2 ரகங்கள் வெளியிட்டிருக்காங்க. விஆர்ஐ 2ன்ற ரகத்தை வந்து பரவலாக நம்ம தமிழ்நாடு எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த விஆர்ஐ 2ன்ற ரகம் வந்து கொஞ்சம் விதைகள் எல்லாமே பெருசாக இருக்கும், பருத்த பருமனாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் அதிகமாக ஒரு 5 கிலோ எக்ஸ்ட்ரா நம்ம விதைகளுக்கு தர வேண்டியதாக இருக்கும். இதுவுமே நல்லா வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. இதெல்லாமே நாங்கள் வந்து எங்களோட செயலி விளக்கல் மூலமாக விவசாயிகளுக்கு அப்பப்போ நாங்கள் பயிற்சிகள் கொடுத்துட்டே இருக்கிறோம். இதை தவிர எங்களை வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலம் வயல்வெளி ஆய்வுகள் செயலி விளக்கிற திட்டங்கள்லாம் செய்கிறோம். இந்த வயல்வெளி ஆய்வு செய்யும்போது நம்ம ஊரில் இருக்கிற ரகத்தையும் வெளிநாட்டு மற்ற நாட்டில் இருக்கிற இந்த மாதிரி வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை ரெண்டையும் ஒப்பிட்டு நாங்கள் ஆய்வு செய்கிறோம். இப்போ நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இந்த நீங்கள் கேவிக்கையில் பார்த்தோம்னா இன்னொரு இந்த வருஷத்துக்காக ஒரு புதிய ஆய்வு மேற்கொண்டு இருக்கோம். இது இந்த வெரைட்டி பேர் வந்து டிராம்பே நிலக்கடலை, அதாவது டிஜி 37A. இது பாம்பே மும்பையில் இருக்கிற அணுசக்தி மின் நிலையத்திலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு நிலக்கடலை வெரைட்டி. இது வந்து வறட்சி வந்து எல்லா தருணத்துலேயும், அதாவது முளைப்பு விதைக்கிற சமயத்துலேருந்து அறுவடை வரைக்கும் எந்த வறட்சி எந்த மாதிரி வறட்சி வந்தாலும் தாங்கி வளரக்கூடியது. 2000 கிலோ வரைக்கும் நமக்கு மகசூல் கிடைக்கும் மாறாம் வரையில் அப்படின்னு சொல்லி இதோடைய முக்கிய பண்புகள் இருக்குது. மேலும் இதில் இருக்கிற கொட்டைகள் வந்து ஒவ்வொன்றுமே 3 விதைகள் வரும். ஒவ்வொரு கொட்டையிலையும் 3 பருப்புகள் வர காய்கள் தான் நிறைய இதில் பிடிக்குது. இதில் வந்து கொத்து கொத்தாக தான் காய்க்கும் இது. மேலும் என்ன இன்னும் என்னென்னா விவசாயிகள் வந்து மானாவாரி சாகுபடின்னு சொல்லி நிறைய தொழில்நுட்பங்களை கடைப்பிடிக்கிறதில்ல. அது என்னென்னா இப்போ நம்ம விதைச்சிட்டு அப்படியே விட்டுறோம். நம்ம அதுக்கு உரம் கொடுக்கறதில்ல, நல்ல களை எடுக்கிறது அந்த மாதிரி உத்திகளெல்லாம் விவசாயிகள் ஃபாலோ பண்ணுறதில்ல. அந்த மாதிரி உத்திகளை வந்து, அதாவது மானாவாரிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான முக்கிய உத்திகள், விதைக்கும் போதே நம்ம விதை நேர்த்தி செய்யணும். ஒன்று வந்து இம்பார்ட்டன்ட் வந்து விதை நேர்த்தி செய்யணும். உயிர் உரங்களோடு சேர்த்து நம்ம விதை நேர்த்தி செய்கிறது. ட்ரைக்கோகிராம விரிடின்ற உயிர் உரத்தை 1 கிலோவுக்கு 4 கிராம் விதத்தில் ரெண்டையும் சேர்த்து கலக்கணும். அரிசி கஞ்சியோட கலந்து விதைக்கிற அதே நாளில் ரெண்டை விதை நேர்த்தி செஞ்சு நம்ம உடனே விதைப்பு செஞ்சிடணும். இந்த விதை நேர்த்தி செய்கிறதுனால நம்ம விதையின் மூலம் பரவக்கூடிய நோய்கள் எல்லாம் தடுக்கலாம், வேர் அழுகல் நோயை தடுக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம மண் பரிசோதனை செஞ்சு தேவையான அளவு கொஞ்சமாவது உரம் கொடுக்கணும், அடி உரமாக கொடுக்கணும். நம்ம மானாவாரிக்கு பார்த்தோம்னா 4:4:18 என்ற விகிதத்தில் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து உரத்தை நம்ம கொடுக்கணும். அதாவது 9 கிலோ யூரியா, 25 கிலோ சூப்பர் ஃபாஸ்பேட், 30 கிலோ பொட்டாஷ். இதை வந்து நம்ம மானாவாரி நிலத்துக்கு கொடுத்தோம்னா இன்னும் நம்மளுக்கு அதிகமான மகசூல் கிடைக்கும். இது உரங்களுக்கு அடுத்தது நம்ம தான் களை மேலாண்மை. களை மேலாண்மை ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு இந்த நிலக்கடலை பொறுத்தவரை களை மேலாண்மை ரொம்ப முக்கியமான ஒரு இது. 20வது நாள் 40வது நாள் நம்ம கண்டிப்பாக களை எடுத்தாகணும். 2வது கைக்களை, அதாவது 40வது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 45வது நாள் 40லேருந்து 45வது நாள் 2வது கைக்களை எடுக்கும்போது நீங்கள் ஜிப்சம் கொடுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு நிலக்கடை சாகுபடி பொறுத்த வரைக்கும் ஜிப்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு உத்தி. இந்த ஜிப்சம்ன்றது ஒரு ஏக்கருக்கு 160 கிலோ கொடுத்தா போதும். அதில் 80 கிலோ வந்து அடியுரமாக நம்ம கொடுத்துடணும். 80 கிலோ மீதி 80 கிலோ வந்து இந்த மண் அணைக்கிறோம். 2வது கலை எடுக்கும்போது ஜிப்சமை கொடுத்துட்டு அப்புறம் நம்ம மண் அணைக்கணும். மண் அணைக்கிறது என்ன ஆகும், ஒவ்வொரு செடிக்குமே ரெண்டு பக்கமும் நமக்கு சப்போர்ட் ஆகிரும். அந்த செடிக்கு ரெண்டுமே சப்போர்ட் ஆகும், நிறைய வந்து விழுதுகளை உள்ளே போய் நிறைய காய்கள் காய்க்கும்.
முளைகள் நிறைய ஈஸியா நம்ம மண்ணல இறங்கும். அதனால நிறைய காய்கள் ஒரு செடிக்கு ஒரு 50 ல இருந்து 60 காய்கள் உங்களுக்கு நிறைய வரும். இத தவிர நம்ம இங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இருந்து கிரவுண்ட் ரிச்ன்ற ஒரு நுண்ணுட்ட சத்து கலவை கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ தூணா போதும். அதாவது நல்ல பூ பூத்ததுக்கு அப்புறம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் ஃபுல் நல்ல பூ பூக்குற தருணத்திலயும் காய் காய்க்கிற பிடிக்கிற தருணத்துல நம்ம இந்த கிரவுண்ட் ரிச்ன்ற நுண்ணுட்ட சத்தை தூவுனோம்னா இன்னும் மகசூல் நமக்கு அதிகமாகும். பூக்கள்லாம் கீழே விழுறத நம்ம தவிர்க்கலாம். வேலை ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது. அதை நம்ம தவிர்க்கிறதுக்காக என்ன செய்யலாம், நம்ம இயந்திரங்களை பயன்படுத்தலாம். நிலக்கடலைக்கு வந்து விதைப்பதற்குமே இயந்திரம் இருக்குது. சீட்ரில் மூலம் நம்ம விதைப்பு செய்யலாம். டிராக்டரில் அட்டாச் பண்ணி சீட்ரில் விதைப்பு செய்யலாம். அது அறுவடை செய்கிறதுக்குமே ஒரு இயந்திரம் இருக்குது. செடியிலேருந்து காய் பிரிக்கிறதுக்கும் விதை நிலக்கடலை பிரிப்பான்னு சொல்லி இன்னொரு இயந்திரமும் இருக்குது. இந்த மாதிரி இயந்திரங்களை உபயோகப்படுத்தி நம்மளோட காஸ்ட்டை குறைச்சிக்கலாம். இது வந்து ஒவ்வொரு விவசாயியும் தனிப்பட்ட முறையில் நம்ம இயந்திரத்தை வாங்கி செய்ய முடியாது. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம ஊர்லேயும் வந்து எல்லாருமே இந்த வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிலக்கடலை தான் மெயினான ஒரு கிராப்பாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த கிராப்பை வந்து செய்யும் போது ஒரே வில்லேஜில் வந்து ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக அமைச்சு நம்ம அதை விளைபொருள் குழுக்கள் அப்படின்னு சொல்கிறது. நிலக்கடைக்குள்ளன்னு ஒரு தனியாக குழு அமைச்சு நீங்கள் ஒரே மாதிரி ஒரே நோக்கு உரிய விவசாயிகள்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக அமைத்து ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக அமைத்து நம்ம இந்த மாதிரி இயந்திரங்களை உபயோகப்படுத்தி கம்மியான செலவு செய்து அதிக வருமானத்தை நம்ம ஈட்டுக்கலாம். மேலும் நம்ம விற்பனைக்குமே அந்த கமோடிட்டி குரூப் அதாவது விளைபொருட்கள் குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நம்ம டிபார்ட்மெண்ட் வேளாண்மை விற்பனை துறை மூலம் நம்ம காய்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அதிக விலைக்கு விற்று அதிக லாபம் பெறலாம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் நூர்ஜஹான் ஏகே ஹனீஃப் அவர்களை 0944-44-71-90-3 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில், NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 11/12/2015 வெள்ளிக்கிழமையன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. அங்கக முறையில் புதினா சாகுபடியில் வெற்றி கண்ட தேனி மாவட்டம் குள்ளபுரம் கிராம வேளாண்மையாளர் எம் மாரிமுத்து தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம் பகுதியில் உழவர் வேளாண் கடன் அட்டை திட்டம் குறித்து சென்னை இந்தியன் வங்கியின் தலைமை அலுவலக துணை பொது மேலாளர் இ செல்வசேகரன் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பரமக்குடி வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் ஆராய்ச்சிகளும் வெளியீடுகளும் குறித்து ராமநாதபுரம் பரமக்குடி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் முத்துராமு தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.